ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டேலியில் குடோன் கிரியேஷன் எப்படி பண்ணணும் சொல்லி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கிறதுக்கான ஸ்டாக் நமக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண ஸ்டாக்கில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க 8000 ஹெச்க்கு. இல்லை அந்த பார்த்திங்க இந்த 10 நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏ குடோனில் 6 வச்சுருக்காங்க, பி குடோனில் 4 வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுற நேமில் அந்த ஸ்டாக் நேம் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கான அண்டர் நமக்கு ஸ்டாக் இன் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ், இதுக்கான என்ன யூனிட் அந்த யூனிட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர்ஸுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ண டென் குவான்டிட்டி 10 கொடுத்துட்டு இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்னாகும்னா குடோன்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம பாருங்கள் ரெண்டு குடோன் நேம் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. குடோன் ஏல பார்த்திங்க அப்படின்னா இவங்க டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வச்சுருக்காங்க, 6 வச்சுருக்காங்க, பியில் 4. நீங்கள் குவான்டிட்டி 6 நான் கொடுத்துக்கிறேன். ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 8000 ஈச். அதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏ குடோனில் 8 நம்பர்ஸ் வச்சு 6 நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இல்லை இப்போ நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 8000 ருபீஸ் ஈச். அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி வந்துடும். அதே போல் குடோன் பியில் பாருங்கள் 4 இருக்குது, ருபீஸ் 8000 ஈச். இப்போ நான் அதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் டோட்டலாக வச்சுருக்காங்க 3000 ஈச்சுக்கு. 5 பியில் பார்த்திங்க அப்படின்னா 2. நேமில் என்ன பண்ணுற அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கான அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு டோட்டல் குவான்டிட்டி கொடுக்க போகிறோம். குவான்டிட்டி 7 நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ரேட் பார்த்திங்க இங்கே கொடுத்துக்கோங்க. குடோனில் பாருங்கள் ஏ குடோன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 5 நம்பர்ஸ் வச்சுருக்காங்க 3000 ஈச்சுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடோன் பியில் 2 நம்பர்ஸ் வச்சுருக்காங்க, சேம் பார்த்திங்க அப்படின்னா 3000 ஈச். நான் இதை கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டாக் 4GB ரேம் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. 10 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 5500 ஈச். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏ குடோன் 5 வச்சுருக்காங்க, பி குடோனில் பார்த்திங்க அப்படின்னா ஈச் 5 வச்சுருக்காங்க. ஸோ இதை கொடுக்க போகிறோம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 4GB ரேம் அப்படிங்கிறத நான் நேமில் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கான அண்டர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கணும். யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டலாக 10 நம்பர்ஸ். இதில் குடோன் ஏல பார்த்திங்க அப்படின்னா 5 குவான்டிட்டி வச்சுருக்காங்க அட் ரேட் ஆஃப் 5500 ஈச். அடுத்து குடோன் பியில் பார்த்திங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் வச்சுருக்காங்க அட் ரேட் ஆஃப் 5500 ஈச். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக டிவிடி ரீரைட்டர் வச்சுருக்காங்க. டிவிடி ரீரைட்டர் பார்த்திங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. குவான்டிட்டினா டோட்டல் 32 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. இல்லை ரேட் பார்த்திங்க அப்படின்னா 2400 ஈச். ஏ குடோனில் 12, பி குடோனில் பார்த்திங்க அப்படின்னா 20 வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம கொடுக்க போகிறோம். நான் நேமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே அண்டரில் ஸ்டாக் இன் ஹேண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 32 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை குடோன் ஏல பார்த்திங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ், 2400 ஈச் வச்சுருக்காங்க. அதே போல் குடோன் பியில் 20 நம்பர்ஸ், 2400 ஈச். இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த போட்டு ஓப்பனிங் பண்ணி ஸ்டாலி இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இதை எங்கே செக் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்கே கொடுத்து வெளியே வந்துடுங்க. அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜரில் சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிருக்கு. இப்போ நமக்கு ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா டேலி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஸ்டாக் போகிறதுக்கப்புறம் ஓப்பனிங் டேலி ஆயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம குடோனில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இதே நம்ம ஸ்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா சேல் பண்ணும்போது தான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படி குடோன் வச்சு யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணால் கேட்வே ஆஃப் டேலி போல் நமக்கு அக்கௌண்டிங் வச்சு பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், April 1st அன்னைக்கு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் கிரெடிட்டுக்கு. ஜெயா ட்ரேடர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா விஜய் ட்ரேடர்ஸ்னு பர்ச்சேஸ் பண்ணுறோம். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 20 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 3000 ஈச் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லை குடோன் ஏல பார்த்திங்க அப்படின்னா 10, குடோன் பீக் பார்த்திங்க அப்படின்னா 10 நமக்கு பிரித்து அனுப்புகிறோம். அதே போல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 10 நம்பர்ஸ் நம்ம பார்த்திங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லை அட் ரேட் ஆஃப் 8000 ஈச்சுக்கு. குடோன் ஏ 4, குடோன் பி பார்த்திங்க அப்படின்னா 6. இதுக்கான பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா போட போகிறோம். நம்ம யார்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஜயா ட்ரேடர்ஸ்ந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுனால F9 பர்ச்சேஸ் வவுச்சர் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். April 1st தான் டேட் இருக்குது, அதே கொடுத்துக்கிறேன். பார்ட்டி நேம் நம்ம யார்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா விஜயா ட்ரேடர்ஸ் இங்கே இல்லை. இப்போ நமக்கு என்ன பண்ண ஆல்ட்டு சி கொடுத்துட்டு அவங்க நேம் டைப் பண்ணிக்கோங்க. இவங்களை அண்டர் என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டா, நம்மளோட சப்ளையர் சன்ரி கிரெடிட் பார்த்திங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நமக்கு என்ன பண்ணும் பர்ச்சேஸ் லெட்ஜரில் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இங்கே ஆல்ட்டு சி கொடுத்துட்டு சிஆர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது சிஆருங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். பர்ச்சேஸ் பியூஆர் சிஹெச்ஏஎஸ்சி பர்ச்சேஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கான அண்டர் வந்து
பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேம் ஆஃப் ஐட்டம் என்ன ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதை மென்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட் ஐட்டம் பாருங்கள், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் 20 நம்பர்ஸ் 3000 ஏஜிக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடோன் ஃபஸ்ட்டு குடோன் ஏல சூஸ் பண்ணிக்கோங்க, 10 நம்பர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 3000 ஏஜ். அதே போல் குடோன் பி குடு சூஸ் பண்ணிக்கோங்க, குடோன் பி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஈச் 10 நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இது கொடுத்துக்கிறேன். நமக்கு டோட்டலாக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் குவான்டிட்டியும் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கணும். டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 23000 ஈச். அடுத்து செகண்ட் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க 10 நம்பர்ஸ் 8000 ஈச்சுக்கு. இல்லை ஏ குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4ம் பி குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 6ம். ஸோ இது நான் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டாக் கொடுத்துக்கோங்க, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர்ஸ், இதில் குடோன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 4 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 8000 ஈச். அதே போல் குடோன் பி சூஸ் பண்ணிக்கோங்க, டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 8000 ஈச். இப்போ கொடுத்தாச்சு, இப்போ அங்கே 10 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 8000 ஈச் நம்ம இதை கொடுத்துட்டோம். இதை கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான பில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம பில் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 02, டியூ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10. நான் 02 சொல்லி கொடுத்துக்கிறேன், டியூ டேட்டில் 10 சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்போ இப்போ நான் சேல் பண்ணும்போது எப்படி சேல் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். April 5 வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டேலியில் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே 5-4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நம்ம டேட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. கூச்சஸ் சேல் பண்ணுறோம், கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோம். யாருக்குனா மனோஜ் ரிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோம். என்ன ஐட்டம் சேல் பண்ண பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா 13 நம்பர்ஸ் நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணுறோம். இல்லை அட் ரேட் ஆஃப் 4000 ஈச். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏ குடோன்லேருந்து 7 எடுக்கிறோம், பி குடோன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 எடுக்கிறோம். அதே போல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்பர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதில் டோட்டலாக பார்த்தீங்க 9500 ஈச்சுக்கு. ஏ குடோனில் 4 இருக்குது, பி குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. அடுத்து டிவிடி ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க 15 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 3200 ஈச். இதில் ஏ குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 7, பி குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்ட்டி நேம் நம்ம யார்ட்டந்து நம்ம சேல்ஸ் வவுச்சரில் போகணும் இதை. ஸோ F8 பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் வவுச்சர் நம்ம பார்ட்டி நேம் யாருக்கு நம்ம சேல் பண்ணோம் அவங்க நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டினில் அவங்க நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன் மனோஜ் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு. இவங்களுக்கான அண்டர் சன்ரி டெபிட்டாஸ் நம்ம கஸ்டமர் இருக்கிறதுனால சன்ரி டெபிட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேல்ஸ் லெஜரில் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்ட்ரு சி கொடுத்துட்டு சிஆர் சேல்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கான அண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஸ்டாக் சேல் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இங்கே இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை குடோன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. குடோன் ஏல 7 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 4000 ஈச். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடோன் பி, குடோன் பி சூஸ் பண்ணிக்கோங்க. குடோன் பியில் 6 நம்பர்ஸ் அது ரேட் ஆஃப் 4000 ஈச் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க 8 நம்பர்ஸ் 9500 ஈச்சுக்கு. ஏ குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4, பி குடோனில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இல்லை குடோன் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 4, அதே போல் அட் ரேட் ஆஃப் 9500 ஈச். தென் குடோன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க, அது ரேட் ஆஃப் 9500 ரீச் கொடுத்துக்கிறேன். அடுத்து தேர்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்டு ஸ்டாக் டிவிடி ரீரைட்டர் கொடுத்துருக்காங்க 15 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 3200 ரீச். இதுக்கு ஏ குடோனில் 7, பி குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணேன், டிவிடி ரீரைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை ஏ குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா 7 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 3200 ரீச். தென் பி குடோன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்பர்ஸ் அட் ரேட் ஆஃப் 3200 ஈச் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 176000 நமக்கு சேல் பண்ணுறோம். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கான பில் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 05 5 டேஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண, 05 பில் நம்பர் கொடுத்துக்கிறேன். நியூ டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா April 13 அன்னைக்கு வி ரிட்டன் டு விஜயா ட்ரேடர்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம் விஜயா ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்.
நம்ம டெபிட் நோட்டில் போட போகிறோம். என்ன பார்த்து ஸ்டாக் பாருங்கள், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அது ரேட் ஆஃப் 3000 ஹெச்க்கு. ஏ குடோனில் பார்த்திங்க அப்படின்னா 2, பி குடோனில் பார்த்திங்க அப்படின்னா 1. அதே போல் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 1 நம்பர் நான் எடுக்கிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். பி குடோனில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாக் நான் போட போகிறேன். இது நமக்கு என்ன வவுச்சரில் போட போகிறோம் அப்படின்னா டெபிட் நோட். டெபிட் நோட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இல்லை, இதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், F11 கம்பெனி ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்வென்ட்ரி ஃபீச்சர்லையும் சரி, இல்லை அக்கௌண்டிங் ஃபீச்சர் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பாருங்கள், இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இங்கே யூஸ் டெபிட் அண்ட் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிறேன். அதே போல் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷனும், யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் டெபிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கிறேன். நம்ம இது எஸ் கொடுத்து நமக்கு பார்த்திங்க இது இன்வாய்ஸ் பண்ணுறதை பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி ஃபார்மெட் நமக்கு வரும். இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் F9 கொடுத்தா அப்புறம் டெபிட் நோட் நமக்கு வரும். இப்போ நான் டேட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், F2 ப்ரெஸ் பண்ணிட்டு 13/4 அப்படிங்கிற வவுச்சர் டேட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா விஜயா ட்ரேடர்ஸ், அவங்க நேம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பர்ச்சேஸ் லெட்ஜரில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஆல்ட்ரிசி கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்கான அண்டர் பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஸ்டாக் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாக் பாருங்கள் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை குடோன் ஏலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ரேட் பார்த்திங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 3000 சொல்லிட்டு, ஏன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுமோ அது நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குடோன் செகண்ட் குடோன் கொடுத்துருக்காங்க, இங்கே குடோன் பி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நம்பர்ஸ் நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஸ்டாக் பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 1 நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பி குடோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை குடோன் பாருங்கள் குடோன் பி 1 நம்பர்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க, ரேட் நமக்கு வந்துடும். டோட்டலாக 17,000 ருபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். இது கொடுத்துட்டு இங்கே மெத்தட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண பில்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் பண்ணி காட்டிக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். April 19th அன்னைக்கு நமக்கு மனோஜ் ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணதால நம்ம கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது நமக்கு என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் நோட், அது நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வச்சுக்கிறோம். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ், அது ரேட் ஆஃப் 4000 ஏஜுக்கு. ஏ குடோன்லேருந்து 2, பி குடோன் பார்த்திங்க அப்படின்னா 1 நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. டிவிடி ரைட்டர் பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இந்த 2 நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏ குடோனில் 1, பி குடோனில் பார்த்திங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது நமக்கு கிரெடிட் நோட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 19/4 அப்படின் டேட் பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்து மாற்றிக்கிறேன். கிரெடிட் நோட்டுக்கான கீ கண்ட்ரோல் ப்ளஸ் F8 கொடுத்திங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் நோட் ஓப்பன் ஆகிடும். அவங்க நம்ம எந்த கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ் ட்ரேடர்ஸ், அவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் லெட்ஜரில் இவங்க சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஆல்ட்டு சி கொடுத்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதுக்கான அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் ஐட்டம் என்ன ஐட்டம் அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை குடோன் ஏ குடோன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் அவங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதே போல் பி குடோனுக்கு 1 நம்பர்ஸ் பார்த்திங்க அப்போ ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. தென் செகண்ட் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா டிவிடி ரீரேட்டர் 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ண அப்புறம் டிவிடி ரீரேட்டர் இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே குடோன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குடோன் ஏ 1 நம்பர், அதே போல் குடோன் பிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நம்பர். இது நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி சேல் பண்ண பில்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் எஸ்கே கொடுத்து வெளியே வரேன். இப்போ நம்ம ஸ்டாக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே பார்க்குறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளால் நமக்கு ஸ்டாக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், எவ்வளோ சேல் பண்ணிருக்கோம், நம்ம க்ளோஸிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலியில் ஸ்டாக் சம்மரியில் போய் நமக்கு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது கொடுத்து நமக்கு என்ன ஒவ்வொரு ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னு டோட்டல் குவான்டிட்டி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இல்லை இன்கேஸ் நமக்கு ஒவ்வொரு குடோன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணும். அதுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனு போய்க்கோங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் குடோன்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த குடோன் கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு ஏ குடோனில் நமக்கு ஈச் எவ்ரி ஸ்டாக்கர் என்ன ஸ்டாக்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காட்டிட்டோம். கொடுத்தா அப்போ நமக்கு அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பி குடோன் சூஸ் பண்ணால் அந்த பி குடோனுக்கு ஸ்டாக்கர் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நமக்கு இப்போ இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த கிளாஸில் நம்ம டேலியில் எப்படி வந்து குடோன் வச்சு மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இதே போல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoes.com அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் யூடியூப்பில் யூடியூப் சேனலில் எங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.